அருள் அமுதம் பொதிந்த கோவில், எல்லா வினையும் தீர்த்து வைக்கிற கோவில். இந்த புறப்பாடு செவிச்சாச்சுன்னா மறுபாடு கிடையாதுன்பா, மறுபிறப்பே கிடையாதுன்பா. அதனால ரங்கநாதர் புறப்பாடு ரொம்ப விசேஷம், திருப்பி மறுபிறவி கிடையாது புறப்பாடு செவிச்ச. இன்னைக்கு நம்பெருமாள் நாலாம் திருநாள், அமோகமா எங்களுக்கு சேவை கொடுத்தார். இன்னைக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. புறப்பாடுக்கு புறப்பாடை சேவிச்சு சிம்மகதியில் பெருமாள் நம்பெருமாள் வந்து எல்லாருக்கும் கடாட்சிச்சார். குளிர குளிர இன்னைக்கு அவர் சாத்தின்றிருக்கிறது சௌரி தொப்பாரம் கொண்டை. இன்னைக்கு அவர் பெருமாள் சௌரி தொப்பார கொண்டையுடன் சிகை அலங்காரம், முத்துச்சரம், காசு மாலை, ரத்ன அபயஹஸ்தம், முதுகில் முத்துச்சட்டை, பின்னால திருவாபரங்கள் சூடி மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஆழ்வார்கள் பின்தொடர பிராகாரங்களில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். அதுவும் இன்னைக்கு வந்து துலுக்கநாச்சியாரோட மண்டகப்படி ரொம்ப நல்லா இருந்தது. படியேற்ற சேவை ரொம்ப இருந்தது. ஆனால் எங்களுக்கெல்லாம் சேவை இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சேவிச்சுருந்துருக்கேன். எனக்கு 20 வருஷமாக இந்த 2 வருஷமாக தான் எனக்கு வந்து படியேற்ற சேவை கிடைக்கல. ஆனால் தினம் படியேற்ற சேவை சேவிப்பேன். இந்த பெருமாளுக்கு பேரே வந்து ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில் அம்புயர்த்தோன் அயோத்தி மன்னர். பாட்டாவே பாடிட்டா, ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயர்த்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனி வீரம் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினயனை தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. சுவாமி தேசிகன் வந்து நம்பெருமாளை அப்படி அனுபவிச்சிருக்கார். அவருக்கு பேர் சர்வதந்திர சுதந்திரர். அவருக்கு நிறைய பட்டங்கள் விருதெல்லாம் தாயார் பெருமாள் கொடுத்துருக்கார். அவர் சொல்கிற ஆறாவது அருள் அமுதம் பொதிந்த கோவில், எல்லா வினையும் தீர்த்து வைக்கிற கோவில். இந்த புறப்பாடு செவிச்சாச்சுன்னா மறுபாடு கிடையாதுன்பா, மறுபிறப்பே கிடையாதுன்பா. அதனால ரங்கநாதர் புறப்பாடு ரொம்ப விசேஷம், திருப்பி மறுபிறவி கிடையாது புறப்பாடு செவிச்ச. தன்யோஸ்ரீ. Oh.
சொல்லு என்ன நகர் என்ன நகர்?